அன்னைக்கு நேரத்தை நடக்குது அது எப்பவும் நடக்கிறது எல்லாரும் வீட்டோட ராசி நாம போய் கேட்டோம்னா அது ஒரு கதையை சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரியுதுங்க ஹலோ ம் சொல்லுங்க அதை நீங்களே பார்த்து மேனேஜ் பண்ணிக்கங்க ஆமாம் சரி நான் அப்புறமா கூப்பிட்டுமா சார் ஆ ஒரு டவுட் ஆ என்னம்மா இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் இது ரொம்ப சிம்பிள்மா ஃபார்முலா ஒன்று தான் இதோட வெயிட்டை டைப் பண்ணுங்க ஓகே இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே ஓகே ஓய் என்ன இன்னைக்குமா இதெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை ஹலோ புதுசா வந்த பொண்ணு ஷோரூம் வர சொல்லு ஓகே சார் மேடம் சார் உங்களை மேல ஷோரூமுக்கு வர சொன்னாங்க ஓகே சரி என்ன மேடம் இனி உங்களுக்கு ரெஸ்ட் தான் புது வர வந்துருச்சு சார் வாமா கயல் விழி வேலையில பிடிச்சிருக்காமா இதெல்லாம் நம்ம அனுப்பின ஆர்டர் தான் அழகா இருக்கு இல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி தொட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா தொட்டு பாரு இத பத்தியா டிஃபரண்ட் பிரிண்ட் இது நம்ம இங்க பண்ணனது சரியா இந்த இந்த பிரிண்டிங்ல கூட நம்ம பண்ணது தானா ஆமா நம்ம பண்ணனதா கையில ஃபீல் பண்ணி பாருமா ஏய் கயல் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இல்ல ஒண்ணும் இல்ல சொல்லு அந்த எஃப்எம் இருக்கல அவன் பார்வையே சரியில்லை வேலை மேல கை வைக்க வரோம் அந்த ஆள் அப்படிதான் பயங்கரமா வழிவான் மவுச தொடரான்னு என்னையும் தான் தொட்டுட்டு இருக்கான் என்ன பண்றது நம்மனா ஆம்பளைய இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனிக்கு உடனே வேலைக்கு போறதுக்கு அதுக்காக நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பொண்ணா புறம் தொலைச்சிட்டோம்ல அதுக்காக நாம நம்மளை எழுந்து வாழ சொல்றியா அதுக்கு செத்து போலாம் சரி சரி விடு கோபப்படாத ஆனாப்பா ஜிஎம் தங்கமானவர் சின்ன பையன் தான் நல்ல குணம் அவர் லீவ்ல இருக்கார் நாளைக்கு வந்துருவார் ஃபைலும் தான் அக்கா ஒரு நிமிஷம் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் பிறந்த நாள் வருது நான் ஏற்கனவே உன்கிட்ட ஜீனு டாப்பு கேட்டேன் எப்பக்கா வாங்கி தருவ ஏய் ஏற்கனவே நான் கம்பெனில அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் இன்னும் நாங்க வேலைக்கு போய் ஒரு மாசம் கூட முழுசா ஆகல இன்னும் பணம் கேட்டா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க அதுலயும் நாம இந்த வீட்டுக்குள்ள வந்து அக்காக்கு இன்னும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கல அவங்கதான் நமக்கு சோறு போடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு பிறந்தநாள் கொண்டாடி ஆகணுமா பிறந்தநாள் கொண்டாடணும்லாம் எனக்கு அவசியம் இல்ல என் கூட படிக்கிறவங்க எல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஆனா நான் எப்ப பார்த்தாலும் இந்த ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸே மாத்தி மாத்தி போடுறேன் அதான் அப்பா இருந்தா அதெல்லாம் யோசிச்சிருக்கேன் என்னடி பேசுற ஒரு சாதாரண டிரஸ் விஷயத்துக்கு என்னடமா பேசிட்டு இருக்க சரி விடுமா அவ சின்ன பொண்ணு நாலு பிள்ளைகளை போல அவள நல்லதுணி போடணும் ஆசைப்படுறா அதான் அவ அப்படி பேசுறா இல்லக்கா இவ எப்பயுமே எதை சொல்ல எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல இப்ப உனக்கு என்ன டிரஸ் தானே வேணும் சரி நான் வாங்கி தரேன் அது என் பொண்ணு நாளைக்கே வாங்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல சரி கௌதம் வரேன் சார் சார் வர சொன்னாங்க மேம்
வரீங்க? சார் கண்ணன், இது கைல்வெளி. நல்ல பொண்ணு, நல்லா வேலை பார்க்குறான், பார்த்துக்குங்க. ஓகே சார், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன். ஒரு முக்கியமான விஷயம் சார், 5 நாளில் கனடாவிலிருந்து பையர் வர்றாங்க, சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. ஓகே. கௌதம் கையில் மேலே வர சொல்லுங்க. என்னடா இதெல்லாம்? சென்னைக்கு போறேன்னு போன, எனக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு போய் சொல்லி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நேரம் வரப்போ எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். அது வரைக்கும் தங்கச்சின்ற விஷயத்தை யார்ட்டி சொல்லிடாத, புரிஞ்சுக்கோ. இனிமே என்ன புரியணும்? எல்லாமே புரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிற வர பொறுமையாரு. அது வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே தான் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ கொடுக்கறதுல தான் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சரி விடுமா, அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.